ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்த்டேவுக்கு 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் வந்து எப்படி பண்ணுறது, என்னென்ன பண்ணினாலும் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவையா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. முதலீடு எதுவுமே நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதை வந்து ஃபுல் டைமாக தான் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் வந்து ஃபுல் டைமாக பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை பார்ட் டைமாக பண்ணாலும் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? இப்போ பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ரீசெல்லிங் பிஸ்னஸ். ஓகேங்களா? இந்த ஆன்லைன் ரீசெல்லிங் பிஸ்னஸ்க்கு இது வந்து எந்த ஒரு ஆப்பும் கிடையாது. ஓகேங்களா? மொபைல் ஆப்பு, மீஷோ, மற்ற ஆப்பு, குளோரோடு, அந்த மாதிரி எந்த வித மொபைல் அப்ளிகேஷனும் கிடையாது இது. ஸோ முற்றிலும் நீங்கள் வந்து நேரடியாக ஒரு டீலர் மூலமாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறது. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆன்லைனில் நீங்கள் ரீசெல்லிங் பிஸ்னஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா, முதல் விஷயம் ஒரு மேனுஃபேக்சர்ட்ட இல்லை ஒரு ஹோல்சேல் டீலர்கிட்டையும் நீங்கள் வந்து ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். சப்போஸ் இப்போ நீங்கள் பல்காக ஒரு மேனுஃபேக்சரர், சாரீஸ் மேனுஃபேக்சரர் இருக்கார், அவங்கக்கிட்ட ஒரு 50 சேலை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, 50 சாரீஸில் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அது அந்த மாதிரி சோசியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கிறீங்க அப்படிங்கும்போது, 50 சாரீஸுமே உங்களுக்கு சேல்ஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு சில சாரீஸ் வந்து தேங்கத்தான் செய்யும். காரணம் என்ன அப்படின்னா, கஸ்டமர் வந்து இப்போ 50 சாரீஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா 50 சாரீஸுமே எல்லா கஸ்டமரும் ஆர்டர் பண்ணிடுவாங்களாங்க நான் அதை கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஒரு சில சாரீஸு வந்து கஸ்டமருக்கு பிடிக்கும், ஒரு சில சாரீஸு வந்து பிடிக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 30 சாரீஸு 35 சாரீஸு சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, மீதி 15 சாரீஸ் வந்து ஸ்டாக் ஆயிரும், நம்ம வீட்லேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது திரும்பவும் நம்ம ரீபர்ச்சேஸ் பண்ணணும். ரீபர்ச்சேஸ் பண்ணுறப்போ என்ன செய்யணும், மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு 50 சாரீஸுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட்டு போடணும். 50 சாரீஸுக்கு அமௌண்ட்டு போடும்போது இந்த உள்ள மார்ஜினே நம்ம வந்து அதில் போட்டாலும் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு முதலீடு போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அது வந்து புதுசாக பண்ணுறவங்களுக்கு சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிற அந்த ப்ராப்ளத்தெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்ளமாக இருக்கு அப்படின்னா, இப்போது உங்களுக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் வந்து இப்போ சொல்கிறேன். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய மேனுஃபேக்சரர், ஹோல்சேல் டீலர் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட ஓன் பிராண்டடு இல்லை ஓன் ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ப்ராடக்டையே அவங்க வந்து ஃபோட்டோஸ் எடுத்து அதை வந்து வாட்ஸ்அப் குரூப் மூலமாக ஆன்லைனில் ரீசெல்லிங் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து அனுப்புகிறாங்க. ஸோ ஆரம்பத்தில் ஒரு பிகினராக நீங்கள் வந்து ஒரு ஆன்லைனில் சாரீஸ் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படும் போது உங்களுக்கு வந்து இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இது வந்து என்னென்னா, நீங்கள் 1 ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ண தேவையில்லை. அந்தந்த டீலர், கரெக்டான டீலர்கிட்ட வந்து நீங்கள் வந்து டைஅப் வச்சுக்கிறீங்க. அவங்க வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் மூலமாக டெய்லி கலெக்ஷன் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இது அந்த கலெக்ஷன்ஸை வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, அந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு அவங்க அந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அந்த குரூப் மூலமாக நீங்கள் கலெக்ஷன் அனுப்பலாம். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, அந்த மாதிரி சோசியல் மீடியாலேயும் நீங்கள் ஷேர் பண்ணி ஆர்டர்ஸ் எடுக்கலாம். உங்களுக்கு எந்த சாரீஸ் ஆர்டர் பண்ணுறாங்களோ அந்த சாரீஸ்க்குள்ள அமௌண்ட்டு, உங்களுடைய மார்ஜின், ப்ளஸ் ஒரு சிலர் வந்து ஷிப்பிங் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க, ஒரு சிலர் வந்து ஷிப்பிங்க்கு குரியர் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குரியர் சார்ஜ் தேவைன்னா அந்த குரியர் சார்ஜையும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து அந்த கஸ்டமர்கிட்டருந்து நீங்கள் வாங்கிக்கணும். வாங்கிட்டு உங்களுடைய மார்ஜின் எடுத்துகிட்டு சாரீஸோட ஹோல்சேல் ப்ரைஸ் ப்ளஸ் குரியர் சார்ஜை வந்து நீங்கள் உங்களுடைய டீலருக்கு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டீலர் வந்து கஸ்டமருக்கு குரியர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் கரெக்டான டீலர் யார் அப்படிங்கிறத நீங்கள் தான் இண்டிவிஜுவலாக முத பண்ணும்போது ஒரு சிங்கிள் சாரீஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணணும்.
ஆர்டர் பண்ணி கரெக்டான டீலராக கரெக்டாக நம்மளுக்கு வந்து டெலிவரி பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதில் நீங்கள் கரெக்டான டீலரை வந்து அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அடுத்து ஒவ்வொரு ஆர்டராக வந்து நீங்கள் அந்த டீலர்கிட்ட ஆர்டர் பண்ணி ரெகுலராக நீங்கள் அவங்கக்கிட்ட பிஸ்னஸ் வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறப்போ அடுத்தடுத்து உங்களுக்கு கண்டினியூஸாக நீங்கள் வந்து போஸ்ட் போடுறீங்க, உங்களுடைய ப்ராடக்ட்டு எல்லாமே குவாலிட்டி நல்லாயிருக்கு அப்படிங்கும்போது, அதாவது ஷோரூம் ப்ரைஸோட உங்கள்கிட்ட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் வந்து உங்களை தேடி வருவாங்க, குவாலிட்டியும் நல்லா இருக்குன்னா உங்களை தேடி வருவாங்க. இன்றைக்கி ஆன்லைனில் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கரெக்டான டைமிங்க்கு டெலிவரி குவாலிட்டியான ப்ராடக்ட் நம்ம சேல்ஸ் பண்ணால் நம்மளாலேயும் நிச்சயமாக சம்பாதிக்க முடியும், அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஆரம்பத்தில் முதலீடு இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நீங்கள் வந்து நீங்களும் பல்காக மேனுஃபேக்சர்ட்டே வாங்கி ப்ராடக்ட் எல்லாமே வாங்கி டிஸ்பிளே பண்ணி அழகாக நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் வந்து பெரிய அளவில் நீங்களும் ஒரு ஹோல்சேல் டீலர் ஆகலாம். ஹோல்சேல் டீலர் ஆகிட்டீங்க அப்படின்னா நிறையா ரீட்டெய்லர் வந்து ஜவுளி ஷோரூம்லேருந்து கூட ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சர்ட்ட அவங்க ப்ராடக்ட் வாங்கினா 50 சாரீஸ் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா அந்த 50 சாரீஸும் ஸ்டாக்கு வந்து கிளியர் ஆகணும். கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த டெக்ஸ்டைல் ஷாப்லேருந்து என்ன செய்வாங்க, அடுத்து புதுசாக வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அன்னன்னைக்கு அப்டேட்டு, புது புது கலெக்ஷன்ஸ் வருதா அப்படி உடனே ஃபோட்டோஸ் வந்து நம்மளுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அது மூலமாக டெக்ஸ்டைல் ஷாப்லேருந்தும் நம்மளுக்கு வந்து ஆர்டர்ஸ் வரும். பர்டிகுலராக ஒரு 5 சாரீஸ் வேணுன்னா நம்மகிட்ட ஆன்லைன் மூலமாகவே அவங்க வந்து ஷாப்லேருந்தும் வாங்கிக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு இன்னும் க்ரோத் ஆகும். அது மூலமாக நீங்கள் வந்து டெய்லி மினிமம் வந்து உங்கள் வீட்டு வேலை எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஒரு 1000 rupees 2000 வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும், இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல். ஓகேங்களா? ஸோ இந்த நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நீங்கள் எப்படி பெஸ்ட்டாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒவ்வொரு வீடியோஸ்லேயுமே ஒவ்வொரு ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். தேங்க்யூ.